இது சும்மா அப்படியே ஆட் பண்ணி விடுறாங்க. ஹலோ கைஸ், நான் சந்துரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேலம் கலெக்டரேட் ஆஃபீஸில் இருக்கோம். இங்கே எதுக்கு வந்தேன்னா, இந்த மோடி பிரதமர் வந்து காப்பீட்டு திட்டம்னு சொல்லிட்டு ஒரு வந்து தராங்கன்னா நம்ம சேனலில் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லாமல் ஸோ நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டும் போகலான்னு சொல்லிட்டு தாங்க வந்தோம். அந்த வந்து பிரதமர் மந்திரி காப்பீடு திட்டம்னு சொல்லி தராங்கன்னா அது வந்து கலெக்டரேட் ஆஃபீஸில் போய் பார்க்க சொன்னாங்க. சரி, அது வந்து பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே வந்துட்டு பார்க்கலாம், இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அது நம்மளுக்கு இன்றைக்கி கிடைக்குதா என்ன கிடைக்குதுன்னு தெரில, அதை பார்த்துட்டு போகலாம் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் கை சேலம் கலெக்டர் ஆஃபீஸ், இப்போ என்ட்ரன்ஸில் இருக்கோம், உள்ளே போய் பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டுருக்கோம். இதுதான் கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரன்ஸில் உள்ளே போயிட்டுருக்கோம். எங்கன்னு போய் தெரியல, கேட்குறதுன்னு தெரியல, போய் கேட்டுட்டு பார்க்கலாம். ஃப்ளோர் போய் பார்க்க சொன்னாங்க, அங்கே போய் கேளுங்கன்னு சொல்லி சொல்லிடுறாங்க. பார்க்கல, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரௌடாக இருக்குது, அதிகமாக இருக்காங்க, கூட்டமாக இருக்குது. ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸில் தான் இருக்கோம். இங்கே பார்த்தோம், பட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. அது வந்து ஆல்ரெடி ரெண்டு இதுக்கு வாங்கி வச்சு அந்த மாதிரி கொடுத்தா நம்பர் மட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து கார்டு வந்து இதில் கொடுத்து எடுக்க சொல்லிக்கிட்டாங்க, அதாவது நெட் சென்டரில் கொடுத்து கார்டு எடுக்க சொல்லிட்டாங்க. மறுபடியும் இன்னொரு இதுக்கு ஃபோட்டோ எடுக்குன்னு சொன்னாங்க, அதுக்கு வந்து மே மந்தில் வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க ரேஷன் கார்டுக்கு. இன்னொரு இடம் சொல்லியிருக்காங்க, அங்கே போய் கிடைக்கிறான்னு தெரில, அங்கேயும் போய் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து கிளம்ப போகிறோம். கிளம்பிட்டு இன்னொரு இடம் சொல்லியிருக்காங்க, சுந்தர்லாஜ்னு நினைக்கிறேன், அங்கே போய் பார்க்கலாம். அங்கே என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல, அங்கே கிடைக்குமான்னு தெரியல, அங்கே போய் பார்க்கலாம். ஸோ வீடியோ அங்கே கண்டினியூ பண்ணலாம். போகும் திட்டத்துக்கு. இது எங்கே தராங்கன்னா கரெக்டாக லொக்கேஷன் சொல்லணும்னா, நீங்கள் வந்து சேலத்துலேருந்து நீங்கள் வந்து அயோத்திப்பட்டினம் போகிற வழியில் சுந்தர்லாஜ் பஸ் ஸ்டாப்பு, சுந்தர்லாஜ் பஸ் ஸ்டாப்பில் கரெக்டாக இது பார்த்தீங்கன்னா மெமோரியல் லைப்ரரினு ஒன்று இருக்கும். லைப்ரரிக்கு ஆப்போசிட் ரோடு பார்த்தீங்கன்னா இங்கே ஆட்டோலாம் நிற்கும். இந்த ஆட்டோ வர ரோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக வந்து நீங்கள் கேட்டாவே சொல்லுவாங்க. ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்துட்டோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா சுந்தர்லாஜ்லேருந்து கொஞ்சம் உள்ளே இருக்குது, அதை பற்றி உங்கள் வீடியோ கிளிப்பில் காட்டுறேன் எப்படி வரணும்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது, இங்கே தான் அந்த பிரதமர் காப்பீடு திட்டம் தான் பண்ணுறாங்களாம். ஃபுல்லாக க்ரௌடு இருந்தே இருக்கிறாங்க. மீதி நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன் என்னென்ன ப்ரொசீஜர்ன்ட்டு. ஓகே கேஸ், மணி பார்த்தீங்கன்னா 2 மணி ஆச்சு, கூட்டம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. இன்னும் எவ்வளோ நேரம் ஆக போதும் தெரியல, முன்னாடி போய் பார்த்தா தான் தெரியும் நம்மளுக்கு என்ன டீட்டெயில்னு சொல்லிட்டு. ஸோ மீதி நம்ம வந்து அங்கே வந்து பார்க்கலாம், என்ன சொல்கிறாங்க எது சொல்கிறாங்கன்ட்டு. நம்மளால் வாங்க முடியுமா இன்னைக்கு, இல்லை என்னைக்கு ஆகுது தெரியல, அதெல்லாம் பார்க்கலாம். எனக்கு ஓகே கேஸ், மணி பார்த்தீங்கன்னா 2:30 மணிக்கு மேலே ஆகுது. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம டைமுக்கு டைம் வந்து க்ரௌடு அதிகமாக தான் போயிட்டு இருக்காங்க, கூட்டம் ஃபுல்லாக இருக்குது. இந்த டைமில் வேறு சாப்பிட்றதுக்கு வேறு போயிட்டாங்க. மறுபடியும் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரில, வாங்கிட்டு சொல்கிறேன், அதை பார்த்தா தான் நம்ம என்னென்னு தெரியும். பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறேன். பாருங்கள் ஃபுல்லாக கூட்டம் தான், எங்கே போனாலும் கூட்டம் பாருங்க, எங்கே போனாலும் கூட்டம் இருக்குது. ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டோம். இது பார்த்தீங்கன்னா வாங்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 3:30 ஆகுது, கரெக்டாக 1:30 மணி நேரம் லைனில் நின்று வாங்கிட்டுருக்கோம்.
என்னன்னா பிரதமர் காப்பீட்டு திட்டங்கிறாங்க. பார்த்தா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தோடய இதை பாத்தீங்கன்னா ஆட் பண்றாங்க. அது பாத்தீங்கன்னா அது எல்லாருக்குமேலாம் வர்றது கிடையாது, குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும்தான் வருது, சில பேருக்கு வராது. 10 வருடம் பழமையான கார்டுக்கு மட்டும்தான் வருதுன்னு சொல்லி சொல்றாங்க. சில பேருக்கு போட்டோ எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த போட்டோ எடுத்துட்டு வந்தவங்களுக்கு மட்டும், அதாவது முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் போட்டோ யாருக்கு இருக்கோ ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் இது வந்து ஆட் பண்ணி விடுறாங்க. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட டீட்டெயில் வந்துடும், அந்த நம்பர் வந்து ஃபுல்லாக வந்து வந்துடும். இது வந்து எவ்வளோ நாள் இன்னும் வந்து 1 மாதத்து பக்கமாக தரேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கிங்க இது எப்படி எனக்கு தெரியல. இது சும்மா அப்படியே ஆட் பண்ணி விடுறாங்க, பிரதமர் காப்பீட்டு திட்டம்னு சொல்லிட்டு முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் ஆட் பண்ணுறாங்க, அது எப்படின்னு தெரியல. ஸோ நீங்கள் வந்து எதுக்குன்னு ஒரு முன்னெச்சரிக்கைக்கோசரம் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து எங்கள் ஃபேமிலிக்கு வரலாம், மற்றது பார்த்தீங்க என் ஃப்ரெண்டுக்கு 2 பேர்த்துக்கு 3 பேர்த்துக்கு வந்து வாங்கிட்டு வேறு ரேஷன் கார்டு மட்டும், அந்த பழைய ரேஷன் கார்டு மட்டும் கொண்டாங்க, அதில் இருக்கிற நம்பர் மட்டும் தான் எடுத்துப்பாங்க. அந்த நம்பரை வச்சு உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த நம்பர் மட்டும் இருந்தால் போதும், அந்த நம்பர் தெளிவாக இல்லாமல் பழைய ரேஷன் கார்டு தான் கார்டாக கொடுத்துருப்பாங்களா, அது ஸ்மார்ட் கார்டு கிடையாது, பழைய கார்டு. அந்த கார்டை கொண்டு வந்து இங்கே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு வந்து ஷீட்டு பிரிண்ட் அவுட் ஷீட் கொடுப்பாங்க, அது கொண்டு வந்து நீங்கள் லேமினேஷன் போட்டுக்கலாம். அந்த லேமினேஷன் பண்ணுறது மட்டும் 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, மற்றதெல்லாம் எதுக்குமே இல்லை. இது யூஸ் பண்ணிக்கோங்க, எதுக்கு தேவையில்லாமலாம் இல்லை, எதுக்குன்னு யூஸ் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, இதுக்கு மேலே கிளம்பலாம், பாய்.